ஓ, கடந்த 2 வருடங்களாக பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்துங்க பல போராட்டங்கள் நடந்திருக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டம், மீத்தேன் போராட்டம், நெடுவாசல் போராட்டம், இப்போது சமீபத்தில் நடந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு எதிர்த்த போராட்டங்கள். இந்த போராட்டங்களிலெல்லாம் மக்கள் வந்து எந்த அரசியல் கட்சிகளையும் நம்பாமல் தானாகவே இறங்கி பெருங்கட்சிகளெல்லாம் சொல்லக்கூடிய, அதாவது பேர் சொல்லக்கூடிய கட்சிகளெல்லாம் வந்து தலைமை இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் ஒற்றை கோரிக்கைக்காக திரண்டிருக்காங்க. இது எப்படி இந்த போக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்தது? இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துங்க ஏதாவது ஒரு இயக்கம் வந்து ஒரு இயக்கம் அல்லது அரசியல் கட்சி தலைமை தாங்கும். இப்போ நான் சொன்ன இந்த போராட்டங்களில் எந்த குறிப்பிட்ட அரசியல் கட்சியோ அல்லது குறிப்பிட்ட இயக்கமோ இல்லாமல் மக்களே போராடினாங்க. இது இந்த போக்கு எப்படி வந்தது? நாம் இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், இப்போது 90களுக்கு முன்பு 90களுக்கு பின்பு அப்படின்னு பார்த்தோம்னா சரியாக இருக்குது. 90களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுகளில் வந்து எந்த ஒரு கருத்தியலை யார் பேசினாலும் அந்த கருத்தியல் மீது எல்லா கட்சிகளும் இயக்கங்களும் அமைப்புகளும் எல்லாமே அந்த கருத்துக்களை வந்து ஒரு மாற்று கருத்தை அவங்களுடைய வழியினுடைய அடிப்படையில் முன்வைப்பாங்க. 90களுக்கு பின்னாடி, குறிப்பாக இந்த உலகமயமாக்கலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா, இங்கே விவாதம் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாட்டின் மீது இன்னொரு கட்சி விவாதமே பண்ணுறதில்ல. அவங்க என்ன வேலை செய்தாலும் அவர் நபர் தாக்குதலாக இருக்க ஒழிய அவங்க கொள்கை அடிப்படையில் என்ன முறைகள் இருக்குதுங்கிற வழிமுறையே கிடையாது. சமீபத்தில் இறந்த எம்எஸ்எஸ் பாண்டியன் வந்து, அவர் ஒரு பெரிய தமிழகத்துடைய ஆய்வாளர், அவர் பேசும்போது அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று சொல்லிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் வந்து பொருளாதார வறுமை இருக்குது, பொருளாதார வறுமையை விட மிகப்பெரிய கொடுமை வந்து இங்கே தத்துவ வறுமை அப்படின்னு சொன்னார். காரணம் இன்றைக்கி பார்த்தோம்னா, இந்த 90களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா மக்களுக்காக வேலை செய்யக்கூடிய முற்போக்கு இயக்கங்களே கூட ஒருவருடைய கருத்தை இன்னொருத்தர் வந்து மறுதளிக்கிற வேலையை இவங்களுடைய கருத்து எப்படி வந்து முன்னேறாது, இதை எப்படி நடைமுறைக்கு கொண்டு செல்லாதுங்கிற எந்த விதமான தத்துவார்த்த இதழ்கள், தத்துவார்த்த போக்குகள், தத்துவார்த்த போராட்டங்கள் இது எல்லாமே இல்லாத நிலை தான் நீடிச்சிட்டு இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து இந்த ரெண்டாண்டு சொன்னீங்கன்னா 2010லேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடந்த அத்தனை போராட்டங்களுமே மக்கள் இயக்கம், அது கூடங்குளமாக இருக்கலாம், முல்லை பெரியாராக இருக்கலாம், மீத்தேனு, கெயிலு, நெடுவாசல், கதிராமங்கலம், இங்கே வந்து கவுந்தி வேடியப்பன் மலையை காக்கின்ற போராட்டம், இது எல்லாமே மக்கள் இயக்கங்களால் கட்டமைக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டது. அது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இன்னும் அதனுடைய உச்சவச்ச வடிவம் ஜல்லிக்கட்டு போராட்டம். ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு பின்னாடி இப்போ அதை விட மிகப்பெரிய ஒரு போராட்டமாக வந்தது ஸ்டெர்லைட் போராட்டம். இப்படி இந்த போராட்டங்கள் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா, இதற்குள்ளே முன்னின்று செயல்படக்கூடியவர்களாக ஏதோ ஒரு தத்துவார்த்த கருத்தியலுக்குள்ளே அவங்க இருக்காங்களே, அந்த தத்துவார்த்த அடிப்படையில் இந்த மக்கள் திரட்டப்பட்டு போராட்ட கதைகள். மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு கருத்தியல் தெளிவாக தெரியுது, என்னென்னா இந்திய தேசியத்தால் நாம் கொடுக்கப்படுறோம், இந்த அரசாங்கம் அதனுடைய கொள்கை வழின்னு ஒன்று வச்சுக்கிட்டு இந்திய அரசாங்கத்துடைய கொள்கையால் நாம் நசுக்கப்படுறோம், நாம் உரிமை இழக்கப்பட்டு இருக்கிறோம், நம்முடைய வாழ்வாதாரம் அழிக்கப்பட்டு கொண்டு இருக்குது, தமிழ்நாட்டில் நடக்கின்ற எந்த போராட்டமும் கோரிக்கையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கறதெல்லாம் இப்போ கோரிக்கையே இல்லை. அந்த காலத்திலலாம் கோரிக்கை என்னென்னா எங்களுக்கு ரயில் ரோடு ஓட்டுக்கொடு, அந்த திட்டத்தை கொண்டு வா, இந்த திட்டத்தை கொண்டு வானல்லாம். இந்த 10 ஆண்டுகளில் கோரிக்கையே எங்களுக்கு எதையும் கொண்டு வராதே, எங்களை உற்று, எங்களுக்கு இணையம் துறைமுகம் வேண்டாம், எங்களுக்கு மணக்குடி துறைமுகம் வேண்டாம், எங்களுக்கு கூடங்குளையில் அணுகுலை வேண்டாம், தேனியில் நியூட்ரன் வேண்டாம், கெயில் திட்டம் வேண்டாம், மீத்தேன் வேண்டாம், ஹைட்ரோ கார்பன் வேண்டாம், ஸ்டெர்லைட் வேண்டாம், இப்படி எல்லாமே நீ கொண்டு வந்து எங்கள் தலையில் திணிச்சிட்டு இருக்க. என்னது, நீ எவனோ பன்னாட்டு கம்பெனி கொள்ளையடிப்பதற்காக இங்கே நீ இந்திய நாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு எங்கள் மேலே கொண்டு வந்தேன்ற நீ எல்லாத்தையுமே வலுவில் தள்ளி கொண்டிருக்கின்ற உணர்வை மக்கள் இயல்புலேயே பெற்று கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான நிலை. இதை புரியாமல் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சிலர் வந்து நபர் தலைமைகளாக சிலர் தூக்கிட்டு வர்றது, உயர்த்தி பிடிக்கிறது, இது எப்போவுமே ஆளுங்க வந்து கையாளக்கூடிய வேலை தான். இங்கே வந்து பார்த்தோம்னா சில ஆட்சியாளர் காட்டுவாங்க, இந்த மாதிரி ஆட்சியாளர் இருந்தாங்க மொத்தம் நாடு முன்னேறியது. சில எஸ்பி காட்டுவாங்க, அதிரடி எஸ்பி கிரண்பேடி ஜெயிலில் இருந்தாங்க, அவங்க மாதிரி இருந்தால் எல்லாம் மாறி போயிடும். இப்படி சில நபர்களை காட்டுவது இந்த அமைப்பின் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக. அதே மாதிரி தலைவர்கள் கூட என்னது, இப்போ ஒரு கட்டத்தில் வந்து விஜயகாந்தன் சொன்னாங்க, ஓ விஜயகாந்தன் தான் மொத்தத்தை மாற்றி போடுவார். இப்படி காலகாலத்துக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்களே மகாத்மாக்களை உருவாக்கின்ற வேலைகளை ஆளும் வகுப்பு அதோட இணைந்த சக்திகள் என்ன பண்ணுவாங்க, உருவாக்கின்ற வேலையை செய்வாங்க. இங்கே அடிப்படை பிரச்சனை என்பது பாரதிய ஜனதா கட்சி என்பது மோடி தலைமை என்பது மட்டுமல்ல, அது இந்திய தேசியத்தை உருவாக்குவதற்கான ஒரு கருத்தியலை கொண்ட கட்சி, கொள்கையை கொண்ட கட்சி,
அதை வீழ்த்துவது என்பது இந்திய தேசியத்திற்கு மாற்றாக மொழி தேசிய விடுதலையோடு அதுவும் தொலைநோக்கு அடிப்படையில் இங்கே வந்து மக்களை பிளவுபடுத்தாத ஒரு அரசியல் என்பதை பொறுத்தவரை எல்லா மக்களையும் இணைத்துக் கொள்வதாக இருக்கணும். அந்த அரசியல் என்ன இருக்கணும், அந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா மக்களுடைய நலனை உள்ளடக்கி இது நமக்கான அமைப்பு, இது நமக்கான கொள்கையை வைத்திருக்கின்ற அந்த கொள்கையோடு ஒரு அரசியல் வரும் பொழுதான ஒரு தத்துவார்த்த போக்கின் பின்புலத்தில் அந்த அரசியல் வரும் பொழுதுதான் இங்கே வந்து உண்மையான தலைமையாக அது இருக்கும் மொழிய இங்கே உருவாக்கப்படுற சோக்கால்டு தலைமையெல்லாம் ஒரு போராட்டத்துக்கு போனவங்க தலைவர், ஒருத்தர் போயிட்டு வந்தாங்க தலைவர், ஒருத்தர் அவரோடு இருந்தாருங்கிற தலைவர், இவரோடு இருந்தாங்க தலைவர்ன்ற போக்கெல்லாம் என்னாகாது. அதனால தான் அந்த மாதிரி தலைவர் வர்றவர்கள்லாம் கூட நிலைத்து நிற்பதெல்லாம் கிடையாது. இங்கே உண்மையிலையுமே தலை இந்த நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்களாக இந்த நாட்டினுடைய நிலைமையை மாற்றுவர்களாக நீங்கள் இருந்தால் நீ முதல்ல என்ன தத்துவத்தை வச்சுருக்க, உங்களோட தத்துவத்துக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை மாற்றுறதுக்கு என்ன உடன்பாடு இருக்குது, உன்னுடைய அரசியல் எப்படி இந்த எல்லா மக்களையும் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களையும் பெருவாரியான மக்களை இணைத்துக் கொள்வதற்கான கண்ணோட்டமாக இருக்குதுங்கிற அந்த போக்கோடு வரும் பொழுதுதான் அது ஒரு மிகப்பெரிய எழுச்சிக்கானதாக நிலைமையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அப்படி உங்கள் அடையா உங்கள் இப்போ கூற்றுப்படி சொல்லப்போனால் இப்போ வந்து சில தலைவர்கள் வந்து நாங்களும் களத்தோடு இருக்கிறோம் போராடி இருக்கிறோம் அப்படின்னு பல இளந்தலைவர்கள் எல்லாம் இப்போ வந்து நிறையா உங்கள் காலகட்டத்திலேயே கைதாகி இந்த விடுதலையாகி நிறைய பேர் சொல்ல விரும்பலை, நிறைய பேர் வந்திருக்காங்களே அவங்களாம் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்களை வந்து எதிர்கால தலைமையை எப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு வந்து பின்னாடி பின்தொடர்பு முகனு உள்ள வாட்ஸ்அப் போன்ற பதிவுகளில் வருது. இப்போ அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு இல்லை அப்படி வரத்தான் செய்யு, நான் என்ன சொல்கிறேன்னா அப்படி வரக்கூடியவர்கள் வந்து நிலைத்து நிற்கணும்னா இந்த கண்ணோடத்தோடு இல்லைன்னா நாளைக்கு என்ன அது நீர்க்குமிழி மாதிரி உடஞ்சி போயிடும். அது சில செயல்பாடுலேருந்து ஒருத்தர் உயர்த்தி பிடிக்கிறது இருக்கலாம், ஆனால் அது என்ன ஆகாது, அது தொடர்ந்து நீடிக்க முடியாது. ஏன்னா பல இயக்கங்களோடு நான் கூட இணைஞ்சு போனவே என் குழந்தைகளே பல இயக்கங்களை உருவாக்கினவங்க இருக்காங்க, ஆனால் அது என்ன நிலைகள் இருக்குது, என்ன நிலைமைகளை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. மக்களுக்கு வந்து நாம் சொல்லக்கூடியது நாம் என்ன தத்துவார்த்த பின்புலத்தோடு எடுத்துகிட்டு போகிறோம், அதை அரசியலாக செய்வதற்கு என்ன செய்ய போகிறோம், நிலவக்கூடிய கட்டமைப்பை தகர்த்துட்டு நாம் என்ன புதியதை உருவாக்க போகிறோம் இப்படிங்கிற நிலைமையை ஏற்படுத்தாமல் நான் வந்து நிலவக்கூடிய செட்டப்புக்குள்ளேயே இருந்துக்கிட்டு நான் வந்து சில வேலைகளை செஞ்சுட்டேன், நான் சிலதை அர்ப்பணிச்சுட்டேன், சில தியாகங்களை பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் வந்து நான் போராட்டத்தில் உள்ள காலம் இருந்ததில்லை, ஜெயிலுக்குள்ள உள்ள காலம் இருந்தது, இதுக்காக தலைவர்னு வர்றதெல்லாம் அவர்கள் ஆளும் வகுப்பால் கூட சிலர் வந்து ஊதி பெருக்கப்படக்கூட செய்யலாம், அதற்கு பின்னாடி பலரோட கூட போகலாம், ஆனால் அது எதை மாற்றாதுன்னா நாட்டினுடைய நிலைமையும் மாற்றாது. இப்போ மக்கள் வந்து இந்த விழிப்புணர்ச்சியை மக்கள் மத்தியில் தலைமையை வந்து நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுங்க, இப்படி தான் தலைமை இருக்கணும் என்ற வந்து படிப்பணிவை வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தொடர்ந்து வேலை செய்ய தான் கொடுக்க முடியும். மக்கள் பொறுத்த வரைக்கும் அற்புதமானவர்கள், மக்கள் எப்பொழுதும் புரட்சிக்காரர்கள். அவர்கள்ட்ட போய் நாம் சரியான கருத்தை போகும் பொழுது அவர்கள் மண்போன்ற இடத்துல நம்ம ஊன முடியும், மரமாக முடியும், தலைக்க முடியும். மக்கள் சரிக்காக தயாராக இருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சரியாக இருக்காங்கிறதான் கேள்வி. ஏதோ நாங்கள் வந்து நிலைமை மாற்றப்போன்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க மக்களுக்கு உண்மையை சொல்கிறார்களா என்பது தான் கேள்வி. மக்களுக்கு எதை சொல்கிறார்கள், நிலவக்கூடிய அமைப்பு முறையை பற்றி நடக்காதுன்னு தெரியும், ஆனால் அதன் மீது விமர்சனங்கள் கிடையாது. ஈழ விடுதலை ஆதரிப்பாங்க, அங்கே நடந்த போராட்டத்தை ஆதரிப்பாங்க, அங்கே தமிழ்நாடு தமிழ் சரின்னு சொல்லி தமிழிலம் சரின்னு பேசுவாங்க, இங்கே அதை பேச மாட்டாங்க, இங்கே இந்தியாவோடு இருக்கிறன்னு பேசுவாங்க. இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் என்ன இருக்குது, சந்தர்ப்பவாதமும் பிற்போக்குத்தனமும் ஆளும் வகுப்புடைய அடக்குமுறையை கண்ட அச்சமும் தயக்கமும் நேர்மையற்ற முறைகள் இருப்பதும் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அணுகுமுறைகளை மேற்கொள்வதும் இப்படித்தான் இந்த போக்குகள் இருக்குது. இந்த போக்கிலிருந்து வளர்ச்சியின் ஊடாக இது போன்ற சரியை முன்னெடுப்பவர்களும் இருக்கிறார்கள், வளர்ச்சியின் ஊடாக சரியானது வளரும். சரி, இப்போது நீ கிட்டத்தட்ட 70-80 வருடகால இப்போ தமிழ்நாட்டு இயக்க அல்லது அரசியல் வரலாற்றில் வந்து நீங்கள் வந்த முகிழ்த்து வந்த அரசியல் கட்சிகள் மீதெல்லாம் ஏறத்தால் மக்கள் வந்து முழுக்க நம்பிக்கையில் வந்து இருக்காங்க. அடுத்த இயக்க தலைவர்களும் பெரியாருக்கு பின்னால் வந்த தலைவர்களும் பெருசாக வந்து இன்னும் சாதித்த மாதிரி தெரியல. இப்போ எப்படி நீங்கள் அப்படி ஒரு எதிர்காலத்தின் மீது அப்படி ஒரு தலைமை மீது நம்பிக்கை எப்படி வச்சு செயல்படுறது என்பது தான் மக்களுக்குள்ள கேள்வி, நம் பொதுவானவர்களுக்கு கேள்வி, யாரை நம்பி போகுது என்பது தான் மிகப்பெரிய. நீங்கள் கேட்குறது நீ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கேள்வி. எல்லாத்துடைய செயல்பாட்டு தளத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருக்கிறப்ப இந்த கிட்டத்தட்ட நான் சிறையில் 374 நாள் ஒரு ஆண்டு 9 நாள் இருந்துட்டு வெளியே வந்து இப்போ நிபந்தனை பணியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாளில் இருந்துகிட்ருக்கேன். ஏன்னா எண்ணற்றோர் வந்து சந்திக்கிறாங்க, பல நிகழ்வுகளில் போகும்பொழுதும் பலரும் சந்திக்கிறாங்க. எல்லாருக்கும் எழுப்பக்கூடிய கேள்வி,
எல்லாருக்கும் நாம் நிலைமையை மாற்றணுங்கிற அந்த உத்வேகம் இருக்குது. இதற்கு மேலும் நாம் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. இதற்காக இன்னும் அதிகமாக கூடுதலாக உழைக்கணுன்ட்டு தேவையை உணர்ந்திருக்காங்க. ஆனால் எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி, இப்போ நீங்கள் எழுப்பிய கேள்வி தான், யார் தலைமை? தலைமை என்பது நபர் சார்ந்ததா அப்படிங்கிறது நம்ம இப்போ அதுதான் திரும்ப திரும்ப எல்லாத்தையும் பேசியிருப்போம். உங்கள்கிட்ட பேசினதான் நம்ம எல்லாத்தையும். இது வந்து தலைமை என்பதை பொறுத்த நபர் சார்ந்ததல்ல. ஒரு நபர் இணைக்கிருப்பார், நாளைக்கு போவார். கொள்கை சார்ந்ததாக இருக்க வேண்டும். அது எல்லா மக்களையும் இணைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். நிலவக்கூடிய அமைப்பு முறைக்கு எல்லா வகையிலும் என்ன இருக்கணும், எழுப்பப்படக்கூடிய கேள்விகளுக்கு மாற்றான சரியான வழிவகைகளாக இருக்கணும். அந்த முறையில் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகும்பொழுது அந்த மக்கள் நம்மோடு இணைந்து வருவார் என்பது யதார்த்தமான விஷயம். அது இன்னும் கிட்டத்தட்ட பொது வாழ்க்கையில் ஒரு 35 வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்கிறவன். எல்லா இடங்கள்லேயுமே நான் எங்கள் ஊரில் வந்து வேலை செய்துட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஏதோ ஒரு சாதியில் நான் பிறந்திருப்பேன், ஏதோ ஒரு என்னுடைய குடும்பத்தினுடைய வர்க்க பின்னணி தெரிஞ்சிருக்கு, என்னுடைய தொழில் முறை வாழ்க்கை முறை எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சிருப்போம். ஆனால் அதை விட்டு வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 25 வருடங்களாக முழுக்க முழுக்க வெளி மாவட்டங்களில் தான் இருந்துகிட்ருக்கோம். வெளி மாவட்டத்தில் இருக்கும்பொழுது எல்லா பகுதிகளிலையும் போய் மக்கள் போராட்டங்களில் கூட போய் நிற்கிறோம். கூட போய் நிற்கிறப்போ மக்கள் அந்த நம்முடைய சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு உடன் நின்று போராடுவது மட்டுமல்ல, அடக்குமுறைகளை, நெருக்கடிகளை, துப்பாக்கிச்சூடை, உயிரிழப்பை, வழக்குகளை, சிறையை எல்லாம் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. காரணம், இவங்க சொல்லுக்கு செயலுக்கு முரணில்லை என்ற அடிப்படையில், நேர்மையாக உண்மையாக இருக்காங்க, இவங்களை நம்பி செய்கிறாங்க அடிப்படையில். ஆனால் இது போதுமானது அல்ல அப்படிங்கிறதான் நான் உணர்ந்ததும். ஏன்னா இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து என்னென்னா அந்தந்த பகுதியினுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காகவோ, அந்த பிரச்சனையை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவதற்கான நிலைக்காகவும் மட்டும்தான் உதவியாக இருக்க முடியும். இது ஒரு முழுமை பெறுவதாக இருந்தால் இது வந்து என்ன இருக்கணும், உண்மையிலையுமே இந்த நாடு ஒரு சமத்துவமான ஒரு சமூகத்தை அடைவதற்கான தொலைநோக்கு இலக்கோடு, இங்கே தமிழ் தேசம் வந்து விடுதலை பெறுவதற்கான அரசியலோடு, இங்கே நிலவக்கூடிய இந்த பாராளுமன்ற அமைப்பு முறை வந்து எப்படி இந்த மக்களுக்கு பெருவாரியான மக்களுக்கானது இல்லை என்பதை அம்பலப்படுத்தி, உண்மையிலையுமே எப்படி ஒரு மக்களாட்சி என்பது, எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் திருப்பி அழைக்கக்கூடிய அதிகாரமும், திருப்பி அழைக்கக்கூடிய அதிகாரம் தண்டிக்கப்படுவதற்கான அதிகாரமும், இங்கே எப்படி இரட்டையாட்சி முறையாக வந்து சட்டமியற்றல் ஒருத்தராகவும் சட்டத்தை அமுல்படுத்துகிறதாக இருக்கக்கூடிய இல்லாத ஒரு அமைப்பு முறையை உலக அளவிலான அனுபவங்கள்லேருந்து தொகுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு முன்னெடுத்துகிட்டு போக வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்குது. அந்த கடமையை செய்வதன் ஊடாகத்தான் என்ன செய்ய முடியும், மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமே ஒழிய, மற்ற ஒடி நிலவக்கூடிய கட்சிகளை விமர்சனம் செய்வது, நிலவக்கூடிய ஆட்சியை விமர்சனம் செய்வது, இவர்கள் இல்லாமல் நான் வந்தால் சரியாகிவிடும் என்று சொல்வது, அல்லது இந்த மாதிரியான ஆட்கள் அதிகாரிகள் வந்து நல்ல அதிகாரி அரசியலுக்கு வந்தாங்கன்னா சரியாயின்னு சொல்லி சொல்வது, இப்படியான நிலைமைகளில் தீர்வுகளை தேட முடியாது. அது இருக்கக்கூடியவர்களையே உள்ளுக்குள்ளேயே என்ன பண்ணிட்டு இருக்கிறத குறைஞ்சிக்கிட்டு, அது இன்னும் ஏகப்பட்ட புற்றுகளை உருவாக்கிட்டு இருக்க முடிய உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்த சில சீர்திருத்தங்கள் செய்ய முடியாது. அதிகாரத்துக்குள்ள போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு அதிகாரியாக இருந்தால் அவர் அவருடைய பொறுப்புகள்லேருந்து சில செய்ய முடியும். ஒரு மாநிலத்தில் சட்டமன்ற உறுப்பினராகவோ அல்லது வந்து ஆட்சியை பிடித்தாங்கன்னா எதுவுமே செய்ய முடியாது. சில சீர்திருத்த வேலையை செய்ய முடியும். நாம் சொல்லுவது சீர்திருத்தம் அல்ல, மொத்தத்திற்கான மாற்றம். மொத்தம் இந்த சமூகம் எதை வைத்தால் மாறுங்கிறது நீங்கள் சொல்வது நீண்டகாலத்தினுடைய திட்டம் இல்லை. இந்த திட்ட இலக்கோடு இங்கே வேலைகளை கட்டமைக்கணும். Thank you.